இயேசுவுக்கு வழியை ஆயத்தம் பண்ண வந்தாரே யோவான் ஸ்நானன். அந்த வழியை ஆயத்தம் பண்ணுதல் என்றால் என்ன? யோவான் ஸ்நானனுடைய மரணம் இயேசுவை எந்த விதத்தில் பாதித்தது என்று. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை மறுபடியும் இன்றைக்கு வாழ்த்தி வரவேற்கிறேன். யோவான் ஸ்நானன் என்பவரை பற்றி பேசுகின்ற அந்த செய்தியின் இரண்டாவது பாகத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். கடந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு முதல் ஞாயிற்றுக்கிழமை சொன்னேன், நான் அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்ன பேச போகிறேன் என்று. இயேசுவுக்கு வழியை ஆயத்தம் பண்ண வந்தாரே யோவான் ஸ்நானன். அந்த வழியை ஆயத்தம் பண்ணுதல் என்றால் என்ன என்று இன்றைக்கு சொல்லிக் கொடுப்பேன் என்று சொன்னேன். அத்தோடு நான் சொன்னேன், யோவான் ஸ்நானனுடைய மரணம் இயேசுவை எந்த விதத்தில் பாதித்தது என்று சொல்லிக் கொடுப்பேன் என்று. இன்றைக்கு இரண்டு காரியங்கள் இருக்கின்றன நாம் படிப்பதற்கு. இப்போ முதலாவது, வழியை ஆயத்தம் பண்ண வந்தார் என்றால் என்ன? இப்போ நான் உங்களுக்கு யோவான் ஸ்நானனை பற்றின பல நுணுக்கமான விவரங்களை உங்களுக்கு சொல்லி இருந்தேன். அப்படித்தானே? தன் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியால் நிரம்பி இருந்தார் என்று சொன்னேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டு வந்தவர் என்று சொல்லிக் கொடுத்தேன். அத்தோடு நான் சொன்னேன், 30 வயதில் அவர் வீட்டை விட்டு வெளியேறி கும்ரானுக்கு போய் எஸ்ஸீன்களோடு ஒரு எஸ்ஸீனாய் 4 மாதங்கள் இருந்தார் என்று. எப்படி அந்த எஸ்ஸீன்கள் தங்களது அன்றாட வாழ்வை விட்டு வெளியேறி அவர்கள் வேதத்தினுடைய பிரதியாக்கங்களை செய்து கொண்டு கும்ரானிலே வாழ்ந்தார்கள் என்று சொல்லிக் கொடுத்து. அந்த பிரதிகள் கூட நமக்கு 1948 கிடைத்தன என்று சொன்னேன், ஞாபகம் இருக்கிறதா? அந்த எஸ்ஸீன்களினுடைய பழக்க வழக்கத்துக்கு அமைய அந்த யோவான் ஸ்நானன் ஒட்டக மயிருடைய உடுத்தி கொண்டு வெட்டுக்கிளிகளையும் காட்டுத்தேனையும் சாப்பிட்டார் என்று. இப்போ அடுத்தது நான் சொன்னேன், எப்படி அந்த ஜனங்கள் விரியன் பாம்பு குட்டிகளே என்று பிரசங்கித்த ஒருவருடைய பிரசங்கத்தை வாயை பிளந்து கொண்டு கேட்டார்கள் அவரை எதிர்க்காமல் என்று. அப்போ எஸ்ஸீன்கள் வெளியே வந்து பேசுவது கிடையாது, ஆனால் இங்கே இவர் ஒருவர் வந்து கத்துகிறார். ஆகவே ஆச்சரியத்தில் ஆழ்ந்து போன ஜனங்கள் வந்து வாயை பிளந்து கொண்டு கேட்கின்றார்கள். அவர் திட்டுவது கூட அவர்களுக்கு வலிக்கவில்லை, மாறாக ஒரு பயத்தை உண்டு பண்ணியது. இப்போ அவர் வழியை ஆயத்தம் பண்ண வந்தது என்றால் என்ன என்று நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இயேசு ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார்? கல்வாரி சிலுவையிலே நமக்காக மரிப்பதற்கு இயேசு வந்தார். என்ன நடந்தது பரலோகத்திலே? சுருக்கமாக சொல்லுகிறேன். ஏனென்றால் வேறு பிரசங்கங்களிலே நான் இதை விளக்கப்படுத்தி இருக்கிறேன். ஓகே, நமக்கு தெரியும், நாம் ஆதியாகமம் 1:1 நிறைய படித்திருக்கிறோம். ஆகவே தேவன் திருத்துவமாய் இருக்கிறார் என்று நமக்கு தெரியும். தேவனுடைய நீதி சொல்லுகிறது, மனுஷன் பாவம் செய்தால் அவன் சாகவே வேண்டும். அந்த மரணம் நெக்ரோஸ் மரணம் அல்ல, தனட்டோஸ் மரணம். அப்போ அந்த தனட்டோஸ் மரணத்தை மனிதன் மறிக்க முடியாதபடியினால் தேவனுடைய நீதி சொல்லுகிறது, சதா காலத்துக்கும் நீ நரகத்துக்கு போக வேண்டும். அப்போ தேவனுடைய கிருபை சொல்லுகிறது, மனிதனுக்கு முடியாததை நான் போய் செய்கிறேன் என்று. தேவனுடைய கிருபை இயேசுவாக உலகத்துக்கு வந்தது. தேவனுடைய கிருபை எதற்கு வந்தது? தேவனுடைய நீதிக்கு தேவையான தனட்டோஸ் மரணத்தை தன்மேல் ஏற்றுக்கொள்ள. சரியா, இறையியல் படித்துக் கொண்டிருக்கிறோம். தேவனுடைய நீதிக்கு தேவையானதுக்கு ஏற்ப தேவனுடைய கிருபை இயேசுவாக இறங்கி வந்து, கிருபை இறங்கி வந்து தனட்டோஸ் ஆக மறிக்கிறது. இப்போ யோவான் ஸ்நானன் யோர்தானிலே ஞான ஸ்நானம் கொடுத்து கொண்டிருக்கிறார். திடீரென இயேசு அங்கு வருகிறார். இயேசுவை கண்டவுடன் யோவான் சத்தம் போட்டு சொல்லுகிறான், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க போகின்ற தேவ ஆட்டுக்குட்டி என்று. ஞாபகம் இருக்குதா? அப்போ இவன் எதிர்பார்க்கவே இல்லை, யோவான் அப்படியே போகிறவர் திரும்பி தன் பக்கத்துக்கு வருவார் என்று. போய்கொண்டிருக்கும் பொழுது சொல்லுகிறார், அதோ உலகத்தின் பாவங்களை சுமந்திருக்க போகிற தேவ ஆட்டுக்குட்டி என்று. இயேசு என்ன செய்கிறார்? அப்படியே திரும்பி யோவான் இடத்துல வருகிறார். வந்தவர் தண்ணீருக்கு இறங்குகிறார், யோவான் இடத்துல ஞான ஸ்நானம் எடுக்க. இவனுக்கு ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் இடம் மாறிவிட்டது. மத்தேயு 3 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள், 13:14 வாசிப்போம். அப்பொழுது யோவானால் ஞான ஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். 14 சொல்லுகிறது, யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதா இருக்க, நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். அதற்கு இயேசு பதில் சொல்லுகிறார்,
இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாயிருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். உங்களுக்கு என்ன தெரிகிறது இந்த வசனத்திலே? What did you see in this verse? யோவான் சொல்லுகிறார், நீர் எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும் என்றால் நான் தான் பாவி, நீர் பரிசுத்தர் என்றால் யோவான் ஏன் ஞானஸ்தானம் கொடுத்தார்? போன முறை சொல்லிக் கொடுத்தேன். ஏனென்றால் அவர்கள் எசேன்கள் காலையிலே ஒரு தடவையும் மாலையிலே ஒரு தடவையும் தண்ணீருக்குள்ளே இறங்கி மூன்று முறை மூழ்கி சுத்திகரித்துக் கொண்டு வெளியே வருவார்கள். அப்போ யோவான் என்ன செய்தார்? மனம் திரும்புகிற பிரசங்கத்தை பண்ணும் போது மனம் திரும்பி வருகின்றவர்களை எசேன்களின் முறையின் படி தண்ணீருக்குள் அமிழ்த்தி சுத்திகரித்து அனுப்பினார். வருகிறார் இயேசு, இவன் குழம்பி போனான். நீர் பாவி அல்ல, நான் உம்மை கழுவுவதா? நீர் அல்லவா என்னை கழுவ வேண்டும்? இயேசு என்ன சொல்லுகிறார்? இப்போதைக்கு இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிலைநாட்டுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. என்ன சொல்லுகிறார்? நீதிக்கு தேவையானதை கொடுக்க கிருபை நான் வந்திருக்கிறேன். எல்லா நீதியையும் நான் தான் தேவனுடைய கிருபை, நான் நீதிக்கு ஏற்றதை கொடுக்க வந்திருக்கிறேன். இது அவற்றில் ஒன்று. எனக்கு இடம் கொடு. அதாவது இயேசு என்ன செய்கிறார்? எசீன்கள் உருவாக்கின அந்த சுத்திகரிப்பு முறையை அங்கீகரிக்கிறார். அது புரிகிறதா? பௌத்திஸ்மே இயேசு சுவாசே அனுமத கர்ணோ. எந்த அளவுக்கு தான் ஞானஸ்தானம் எடுக்கும் அளவுக்கு, எவ்வளவு பெரிய காரியம் பாருங்கள். மற்றவெல்லாம் எடு, நான் அதை அனுமதிக்கிறேன் என்று மாத்திரம் சொல்லவில்லை, அவரும் ஞானஸ்தானம் எடுக்கிறார். யோவானுக்கு எப்படி இருந்திருக்கும் இயேசுவை அமுக்கி எடுக்கும் போது? அப்போ ஞானஸ்தானம் எவ்வளவு முக்கியம் இப்போ சொல்றேன், கேட்டுக்கிறங்க. யோவான் இயேசுக்கு வழியை ஆயத்தம் பண்ண வந்தது என்ன தெரியுமா? அறிமுகப்படுத்தினது. ஞான ஸ்நானத்தை அறிமுகப்படுத்துவதுதான் மேசியாவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணியது. இதை நான் உங்களுக்கு விளக்கப்படுத்த போகிறேன்.